எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தாலே ஏமாற்றப்படுவது நிச்சயம். அதிலும் வீடியோ வரையில் எடுத்துவிட்டு பலமாக ஆதாரம் இருந்தும் துணிந்து பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெண்தான் மஹபூப் நஸ்ரீன். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் லக்ஷ்மாங்குடி மெயின் ரோட் பகுதியில் வசித்து வரும் அபுபக்கர் என்பவரின் மனைவிதான் மெஹபூப் நஸ்ரீன். இவர் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் இஸ்லாமிய பெண்களிடம் நகைக்கு வட்டியில்லா கடன் தருவதாக, பல பெண்களின் நகையை பெற்றுக்கொண்டு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அப்படி மெஹபூப் நஸ்ரீனிடம் ஏமாறந்தவர்தான் ஜமாலியா தெருவை சேர்ந்த பரக்கத் நிஷா. நான் நகையை அடவுல வச்சுருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு நகையை திருப்பி தரேன், அது மட்டும் இல்லாமல் கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, என் நம்பரை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுக்கவும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி யார் எனக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி நகை அடமாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு குழந்தை இல்லை, அதனால தான் அந்த உதவி செய்கிறேன். எனக்கு குழந்தை பாக்கி இருந்தால் போதும், நீங்கள் உருவாசம் தான் போதும், ஆனால் உங்களுக்கு வட்டி இல்லாமல் நான் கொடுத்துறேன். என்ன நான் நகையை நான் திருப்பி வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் நகையை வாங்கிக்கிங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரின்ட்டு நான் நம்பிட்டு என்னோட பில்லை எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த 10 லட்சம் ரூபா நீ எனக்கு வேணாம், நான் 3 லட்சம் மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும், அதை வந்து நான் அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீ திருப்பிக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நகையை திருப்பி அப்படியே அவங்க நான் ஒப்படைச்சிட்டேன். பரக்கத் நிஷா தான் அடகு வைத்திருந்த 13 சவரன் நகையை நஸ்ரீனிடம் இதே போல் மீட்டுக் கொடுத்து அதற்கு உண்டான தொகையான 3 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். பின்னர் நகையை மீட்டெடுக்க பரக்கத் நிஷா 1.5 லட்சம் ரூபாயோடு சென்ற நிலையில் அதனை வாங்கி கொண்ட நஸ்ரீன் நகையை திரும்ப கொடுக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. 2-3 தடவை வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு உன்னால முடிஞ்சதை எங்க அப்பாத்து கேட்டாங்க. ஜனத்துல சொன்னேன், அவங்களும் என்னதுன்னு கேட்கல. திரும்பி இன்விடேஷன்ல சொன்னோம், அவங்களும் என்னதுன்னு கேட்கல. சரி, திரும்பி எப்சியாசில கொண்டு கம்மியை கொடுத்தோம். இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு பதிலும் இல்லை. எனக்கு நகையும் வேணும், பணமும் வேணும். இப்படிதான் நீங்க மீட்டு கொடுங்க, உங்களதான் நம்பியது கடைசியா. இதனால் மனமுடைந்த பரக்கத் நிஷா இதற்கான வீடியோ ஆதாரங்களுடன் உள்ளூர் ஜமாத், காவல்துறை எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. விரைந்து நடவடிக்கை எடுத்து மோசடி பெண்ணை கைது செய்து தன்னை போன்ற பாதிக்கப்பட்டவர்களின் நகைகளை மீட்டுத்தர வேண்டும் என பரக்கத் நிஷா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தெரியாம அது தெரியாமல் இருந்ததுனால தான் எனக்கு இன்னும் பிரச்சனையுமே.